பதினேழு பதினெட்டு பதினெட்டு. ஏண்டா விஜய், அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பதினெட்ட தாண்டவே மாட்டியா? அவனுக்கு பதினெட்டுக்கு மேல தெரியாதுங்க. குழந்தைய நல்லா வளர்த்து வச்சிருக்கடி. நானா வளர்க்கறேன்? நீங்க தான் என் புள்ள என் புள்ளன்னு 24 மணி நேரமும் தூக்கி வச்சுக்கிறீங்க. அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து குளிப்பாட்டுற வரைக்கும் எல்லாம் நீங்க தானே செய்யறீங்க. அப்பா, என்ன தூக்குற மாதிரி அம்மாவ தூக்குவீங்களா? தூக்குவியாவா? என்னடா உங்க அப்பனை இவ்வளவு கவனமா பேசிட்டா, இப்ப பாரு. ஐ சாதா நில்லுடி, பையனே சொல்லிட்டா அதுக்கு அப்பிலே கிடையாது. நில்றி, இப்ப பாருடா மௌனே. என்ன மாப்பிள, சாரதாவை குண்டு கட்டா தூக்கிட்டீங்க போல இருக்கு. நம்ம வீட்டு சாப்பாடு நெல்லூர் அரிசி இல்ல. ஏமா, மாப்பிளைக்கு சாப்பாட்டுல நீ எல்லாம் நிறைய போறீல, அதான் அலேக்கா தூக்கிட்டாரு. அப்பா வாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துருக்க போறீங்க? வாங்க வந்து தூங்குங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி நீயும் நானும் சில விஷயங்களை பேசி தீர்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா வயசான காலத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. எனக்காக அவர் மன்னிக்க கூடாதா? சாரதா, பச்சைமுங்கிலுக்கு வெட்டும் போது தெரியாது அது பந்தக்காலுக்கு போகுதா பாடைக்கு போகுதான்னு. உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்போ உங்க அப்பா இந்த மாதிரி என்ன கேவலப்படுத்துவாருன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு எனக்கு தினமும் இதே பிரச்சனையா போச்சு. அப்பாவை சமாதானப்படுத்துறதும் உங்களை சமாதானப்படுத்துறதும் நான் யாருக்குன்னு பதில் சொல்றது? சாரதா, இப்போ உனக்கு எனக்கு இடையில இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். புரியல? என்ன நம்பி நீ குழந்தைய கூட்டிட்டு என் கூட நீ வெளியே வரையா, இல்ல உங்க அப்பா கூட நீ இங்கேயே இருந்துடுறியா? நானும் ஒரு பேச்சுக்கு தான் கேட்கறேன். இந்த நிமிஷமே உங்களோட வீட்டை விட்டு வர தயார். ஆனா அடுத்த வேளை பாலுக்கு விஜய் அழுதா வாங்கி கொடுக்க உங்களுக்கு சொல்லு. எனக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்டு முடிச்சிரு சார்தா. நான் என்ன பேசினாலும் தப்பாவே படுது. சரி சரி, கற்பனை பொண்ணுங்க அதிகமா கண்ணு முடிக்க கூடாது. போய் படு. சீக்கிரமா மேல வாங்க. சீக்கிரமா மேல வரத்தான் பாக்குறேன். நீ போய் படு. விஜய், அப்பா போறண்டா, என்னைக்கு உனக்கு பால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு யோகியதை வருதோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் அம்மாவுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கணும். சாரதா, நான் இந்த வீட்டை விட்டு போறேமா. கோழத்தனமா பயந்துகிட்டு போகல, ரோஷமா சம்பாதிக்கணுங்கிற முடிவோட போறேன். அதுக்கப்புறம் அவளை சந்திக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. 20 வருஷம் கழிச்சு அவளை நான் பார்க்கறப்போ ஒரு குலகாரியா தான் பார்த்தேன். வர்றவங்க எல்லாம் விலையை கேட்டுக்கிட்டு போறாங்களே தவிர யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்களே. ஜனங்க கிட்ட காசே கிடையாதுன்னு இவங்க வாங்காட்டி போறாங்க. ஜெயில் கான்ட்ராக்டர் சேது வந்தாருன்னா அள்ளிக்கிட்டு போயிடுவாரு. அதான் அவரே வந்துட்டாரு. வந்துருவோம் வந்துருவோம் சொன்னோம், வந்துட்டோமா இல்லையா? வணக்கண்ணே. வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம். 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 அடே எங்க அப்பா ஜெயில் கான்ட்ராக்டர்னு சொன்னவன ஏகப்பட்ட மரியாதை. யோ வணக்கம். ஜெயிலுக்கு காய்கறி எல்லாம் குடியா? பிரதர் கமான், ராமநாதபுரத்துல மழையே இல்லனே. என்னால மழையெல்லாம் வரவழைக்க முடியாது. நான் காய்கறி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜெயில கொண்டு போய் போற ஆளு. வேலை கொடுக்கணே, மாடா உழைக்கிறேன். மாடா உழைக்கணும்னா தஞ்சாவூருக்கு போ, ஏர்ல கட்டி உழுவானுங்க. அது பிடிக்கலன்னு வண்டி மாடா இருக்கணும்னா பொள்ளாச்சி போ, அதுவும் பிடிக்கலன்னா கேரளாவுக்கு போ, அடிமாடா உபயோகப்படுத்துவானுங்க. எலும்பு வேற தோல் வேற ஆக்கிடுவானுங்க. மாடுன்னு சொன்னதுக்கே இந்த கதின்னா, பசுமாடுன்னா கறந்துருவீங்க. ஒருக்கே என்ன ஜெயில்காரர, தக்காளி நல்லா பழுத்து இருக்கு வாங்குறது.
எது எலுமிச்சம்பழம் எது தக்காளி எது நீனே தெரியல. இந்த பக்கம் இருக்கிறது எலுமிச்சம்பழம், இந்த பக்கம் இருக்கிறது தக்காளி, நடுவுல இருக்கிறது தான் நான். வெண்டைக்காய் வேற இருக்கு, அதை ஒதுக்கிட்டு பாக்குறது. வாங்க வாங்க. நீ இன்னும் போகலையா? நமக்குள்ள ஒரு முடிவு தான், எப்படி போறது? என்ன நமக்குள்ள முடிவு? வேலை கட்டணே. அதெல்லாம் வேலையெல்லாம் கிடையாது. போடுங்க ரெக்கமெண்டேஷன். பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். சரி, உம்பளை சொல்லிருச்சுல, வேலை போட்டு தர்றேன். சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? மூணு வேலையும் புண்ணாக்கு போடுறேன். என்ன, நீதான் மாடா உழைக்கிறன்னு சொன்னீங்க. கொம்பு முளைச்சிட்டா பரவாயில்ல, ஆனா சாணி போட்டுறாத. எவன் அள்ளிக்கிட்டு தெரியுது? டேங்க அப்பா, குளிச்சு ரொம்ப நாளாச்சா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னமோ தெரியல, ஒரே மயக்கமா இருக்கு. பார்த்து செய்யறதுல கால அடிபட்டுச்சுல. நீங்க ஏன் என் காலை பிடிக்கிறீங்க? அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே வான்னு கூப்பிட்டப்போ நான் வந்திருந்தேன். எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நான் தான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்லம்மா, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். என் ரோஷன்தான் பெருசுன்னு நினைச்சு உன்னையும் குழந்தைய அனாதைய விட்டுட்டு வந்ததுனாலதான் உனக்கு இந்த நிலைமையாச்சு. வாமா போகலாம். எங்க நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பிலையும் பாசத்திலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த குறையும் இருக்கிறதா எனக்கு தோணல. ஆனா ஒரு சந்தேகம் மட்டும் என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன? இந்த 25 வருஷமா என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? தோணுச்சு. நான் நினச்ச மாதிரியே கான்ஸ்டபிள் வேலை கிடைச்சது. உடனே நான் நினச்சது பார்க்கணும்னு துடிச்சது என் சாரதா வத்தான். ஆனால் உங்கள் அப்பா ஞாபகம் வந்ததும் சம்பளம் வாங்கின பிறகுதான் உன்னை பார்க்க வரணும்னு முடிவு பண்ணேன். முதல் மாதம் சம்பளம் வாங்கினேன், சம்பாதிச்ச பணத்தை பாக்கெட்லேயும் உன்னை என் மனசுலையும் சுமந்துக்கிட்டு நெஞ்சு நிறைய ஆசையோட உன்னை பார்க்க ஓடி வந்தேன். आप कौन है? आपको क्या चाहिए? यारो நீங்க ஐ அம் தி ஓனர் ஆஃப் திஸ் ஹவுஸ். அப்படினா இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்த சரதா பூட்டாங்க? ஷீ சோல்ட் தி ஹவுஸ் டு மீ. சரதா இந்த வீட்டை வித்துட்டாங்களா? எஸ். இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது பா. நீ ஊரை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். வேலையும் பணமும் தான் உன்னை என்னையும் பிரிச்சது. அது ரெண்டு எனக்கு கிடைச்சப்போ நீ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிட்ட. அதை நினைச்சு நான் எத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஏதே இன்னைக்கு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. போறோம் போறோம். 50 ரூபா கொடுத்து இட்லி வாங்கி சொல்லிட்டு நான் பட்டப்பாடு தெரியாதா? அது இட்லி பிரச்சனை, இது பட்லி பிரச்சனை. அந்த காய்கறி கடைக்காரி ஜிம்மி இருக்காளே, அவளை நான் விரும்புறேன். அவ கூட நான் தனியா பேசலாமான்னு நீ போய் கேட்டு வந்து சொல்லு. அண்ணே, இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்க தான் தனியா போகணும், நான் போக கூடாது. ஏன்னா எங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா கோச்சுக்குவாரு. உங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா எங்க இருக்காருன்னு காட்டு, அவரை குத்தி கொலை பண்ணிடுறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒண்ணு விட்டு சித்தப்பா, ஒண்ணு விட்டு சித்தப்பான்னு. டேய், அந்த ஜிம்மியை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்க. ரெண்டு பேருமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட வேண்டிய தேவையே இல்லை, வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, தக்காளி இனாமா கிடைக்கும்டா. தக்காளி இனாமா கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி காரியங்களை இறங்கலாமா? சொன்னதா செய்டா. ஐயோ, ஜிம்மி சரின்னு சொல்ல போறான். அங்க போய் என்ன பேசுறது, எப்படி பேசுறது? ஐயோ,